Hello friends, welcome to Lights Up Channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் செகண்ட் டோஸ் வேக்சின் தேவையா தேவையில்லையா, போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் டோஸ் வேக்சின்னா நம்ம வேக்சின் நம்ம ஊரில் இருக்க எல்லா வேக்சினுமே ரெண்டு வாட்டி போடணும், ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸுன்னு போடுறப்ப ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு சில பேர் விட்டுடுறாங்க, செகண்ட் டோஸ் போட மாட்டுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ்லேயே நமக்கு வந்து எல்லா இம்யூனிட்டியும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு செகண்ட் டோஸ் போடாமல் விட்டுடுறாங்க. ஸோ நம்ம அதை மாதிரி செகண்ட் டோஸ் போடாமல் இருந்தால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஒரு வேக்சினுமே ரெண்டு டோஸ், கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்பூட்னிக் வி, ஃபைசர், மாடர்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா வேக்சினுக்குமே ரெண்டு டோஸ் தான் நம்ம போடணும். ஒரு ஒரு வேக்சினுக்கும் ஒரு ஒரு டியூரேஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நம்ம போய் போட்டுக்கணும் செகண்ட் டோஸும் சேர்த்து. இப்போ ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டோஸில் ஃபுல் இம்யூனிட்டி நமக்கு வந்துடாது. ஃபுல் இம்யூனிட்டி வரலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இம்யூனிட்டி ஃபுல்லாகவும் போய் நம்ம பாடியில் ரீச் ஆகாமல் அது கம்மியாகவும் இல்லாமல் எதுக்கும் இல்லாமல் ஒரு சமநிலையில் இருந்து நம்ம பாடியை சீக்கிரமாக மற்ற வைரஸ் ஆர் பாக்டீரியா கூட அஃபெக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு வேக்சின் ரெண்டு வாட்டி போடணும்னா ஆன்டிபாடிஸ் செகண்ட் டைமில் தான் அதிகமாக க்ரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டோஸ் இப்போ ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் போடும் போது ஃபீவர் இருக்கும், நாசியாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் செகண்ட் டோஸ் வேக்சின் போட்டதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஸ்ட்ராங்காக, ஃபீவரும் இருக்காது, மசில் பெயினும் இருக்காது, நாசியாக இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது இம்யூனிட்டி க்ரியேட் ஆகிருக்கும். அது செகண்ட் டோஸ் போட்டோன்னே ஃபுல்லாக பில்டப் ஆகிறதுனால காமன் கோல்டு, ஸ்னீசிங், அப்புறம் அந்த கொரோனா வைரஸ் சம்மந்தப்பட்டமான சளி பிடிக்கிறது, ஜுரம் கூட ஒரு சில பேருக்கு வராமல் இருக்குன்றது நிறைய ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க. அதனால் வேக்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் ரெண்டுத்தையுமே நம்ம கன்ஃபார்மாக போட்டு தான் ஆகணும். ஒன்றுத்தை போட்டுட்டு இன்னொன்றுத்தை விடவே கூடாது. நம்ம வேக்சின் போட்டது லைஃப் லாங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, லைஃப் லாங்கானா இப்போ நம்ம வந்து வேக்சின் போட்டோம், இன்றைக்கி ஒரு 3 மாதம் கழித்து இன்னொரு செகண்ட் டோஸ் போடுறோம், போட்டால் இதுக்கப்புறம் நம்ம கொரோனாவே வராது, வேக்சினே நமக்கு வந்து தேவையில்லை வாழ்க்கையில் இதுக்கப்புறமேட்டு, எல்லா இம்யூனிட்டி பவரும் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. என்ன தான் நம்ம வேக்சின் போட்டாலும் அது என்ன பண்ணுன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தியை தான் வந்து நமக்கு அதிகரிக்குது. அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டு அந்த இம்யூனிட்டி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா தக்க வச்சுக்கணும். அதனால் நீங்கள் நல்லாவும் சாப்பிடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ், சானிடைஸ் பண்ணுறது, மாஸ்க் போடுறதுன்ற நிறைய ரூல்ஸையும் கடைப்பிடிச்சாதான் கொரோனா வராது. நம்ம வேக்சின் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போடாமல் ஒரு 10 கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்கிற வார்டில் போய் நீங்கள் நின்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொரோனா வரதான் செய்யும். அது ஒரு 10 நாள், ஒருத்தர் நார்மல் பேஷண்ட்டுக்கு 10 நாளில் அந்த கொரோனா சரியாகுதுன்னா வேக்சின் போட்டவங்களுக்கு 2-3 நாளில் சரியாகும். அதுதான் டிஃப்ரென்ஸ் தவிர கொரோனா சுத்தமாக வராது அப்படின்றது கிடையாது. ஊசி போட்ட மறுநாளே எனக்கு கொரோனா வந்துடுச்சு அப்படின்னா அப்போனா உங்களுக்கு முன்னாடியே கொரோனா வந்திருக்கும், அந்த வேக்சின் உங்கள் உடம்புக்குள்ளே போயிருக்கும், அது அத்தனை நாளாக ஃபைட் பண்ணிருந்து இப்போ உங்களுக்கு வெளி காமிச்சிருக்கும். அதுதான் அதை மாதிரி வரத்து தவிர வேக்சின் போட்டோடனே கோவிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, கோவிட் வேக்சின் போட்டுட்டு மறுநாள் போய் நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கோவிட் பாசிட்டிவ் தான் காமிக்கும். ஏன்னா கோவிட் வேக்சினில் என்ன பண்ணுறாங்க, கோவிடை ஒரு டம்மியாக ஆக்கி அதை வந்து நம்ம உடலில் செலுத்தினா அது நம்ம உடம்பில் ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணுது. அப்போ நீங்கள் மறுநாள் போய் கோவிட் வேக்சின் போட்டதுக்கப்புறம் போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கோவிட் பாசிட்டிவ் தான் வரும். அதனால் வேக்சின் போட்டதுனால எனக்கு கோவிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டும் நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணவும் கூடாது. நீங்கள் லாஜிக்கலாக, சயின்டிஃபிக்காக யோசித்து பார்த்தாலே நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். கொரோனா என்ன பண்ணுது
அப்படின்னு பார்த்தா, ஏன் வந்து கொரோனா வந்துச்சுன்னா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மெயினாக கொரோனா லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது. லங்ஸை அஃபெக்ட் பண்ணதுனால லங்ஸுக்கு போன ரத்தம் ஒழுங்காக போய் சேராமல், அந்த ஆக்சிஜன்லாம் ஒழுங்காக போய் சேராததுனால நமக்கு ரத்த ஆக்சிஜனும் ரத்தமும் வந்து கட்டி ஆகிறதுனால, ஆக்சிஜன் ஒழுங்காக போய் நம்ம லங்ஸில் ரீச் ஆகாததுனால ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வந்தது. அப்போ நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜனை விட கொஞ்சம் அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால தான் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோவிட் வேக்சின்ஸோட டிஃப்ரென்சஸ் பற்றி உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பாருங்கள். அடுத்தது, கோவிட் வேக்சின்ஸ்க்கு அப்புறம் என்ன ஃபுட் சாப்பிடணும் இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருப்போம். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வான்போல் வளர்வோம், வளமுடன் வாழ்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.